ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக் ரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மேபி உங்களுக்கு தோணலாம், லைட்டிங் கம்மியாக இருக்கும், என்னோட மேக்கப் கம்மியாக இருக்கும், ஸோ கொஞ்சம் குவாலிட்டியே இன்றைக்கி வந்து வீடியோ குவாலிட்டி மட்டும் கம்மியாக இருக்கும், ஆடியோ குவாலிட்டி கரெக்டாக தான் இருக்கும். என்ன ரீசன்னா, இந்த வாரம் வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சேன். பட் அது எடுக்க முடியாதுன்றத என்னாலேயே அக்செப்ட் பண்ண முடியல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து கேட்குறீங்க, மேடம் இந்த வாரம் வீடியோ காணோமே, இந்த வாரம் ஏஞ்சல் ரீடிங் எப்போ வரும், தனியாக டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அந்த ரிப்ளை பண்ணுறதுக்கே எனக்கு எம்பாரேஜிங்காக இருக்குது. அச்சோ, நம்ம வந்து கடமை வந்து மிஸ் பண்ணிட்டோமே, எடுக்க முடியல. அந்த எனக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தது என்னோட ஓன் லவ் அண்ட் பேஷனில் தான். பட் இப்போ எப்படி ஆகுதுன்னா, அந்த லவ்வையும் தாண்டி ஒரு கடமையாக மாறிடுச்சு. இந்த வாரம் வாரம் நம்ம வீடியோவை கொடுத்து தான் தீரணும், இத்தனை பேர் நம்மளை நம்பி வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ பேருக்கு அந்த கால்ஸில் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரியலி டச்சிங்காக இருக்குது. நான் இங்கே எவ்வளோ மெசேஜஸை படிக்கிறேன், ஒவ்வொருத்தரோட டெக்ஸ்ட்டுமே எனக்கு சத்தியமாக அவ்வளோ டச்சிங்காக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட லைஃப்பில் நம்ம அந்த ஹோல் வீக்கே நம்மளால் ஒரு சின்ன கைடன்ஸை கொடுக்க முடியும், அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்மளுக்காக நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அது ஒரு கடமையாக மாறுது. ஸோ அதை வந்து என்னால் எனக்கு இன்றைக்கி மிஸ் பண்ண முடியலை. அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சான்ஸே இல்லை அப்படின்னாலும் எப்படியாவது முதல்ல உங்களுக்கு ஆடியோ கண்ணை மூடிட்டாது ஆடியோ கிளாரிட்டியை கேட்டுக்கோங்க, அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கு வர்ற 13ஆம் தேதி ஜூலை மாதம் நைட்டு 8 மணிக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஹீலிங் செஷன் ஜாயின் பண்ணுறீங்களோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இந்த மாதம் வர்றது குரு பூர்ணிமா. ஸோ குரு பூர்ணிமான்றது வந்து ரியலி நம்ம ரொம்ப பிளஸ்டான விஷயம். இந்த குரு பூர்ணிமாவில் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த அன்னைக்கு வந்து நம்மளோட குருமார்களுக்கு நன்றி சொல்கிறது நமக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கும். பிளெஸ்ஸிங்ஸ் தான் நமக்கு லைஃபே, அவ்வளோதான். நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்னால் என்னன்னு கேட்கலாம், ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் இப்போ. ஏன்னா பிளஸ்ஸிங்ஸ்னால் முதல்ல நமக்கு தெரியணும் என்னன்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வேலை ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஓன் எஃபர்ட்டை கொடுத்துட்றீங்க. நீங்கள் என்னென்னலாம் பண்ணுமோ உங்களோட வேலையில் தெளிவாக எல்லாமே பண்ணுறீங்க. உங்களோட டெக்னிக்கல் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துட்றீங்க. உங்கள் சைடில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. பட்டு அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸை கிளியர் பண்ணி கொடுக்குறப்போ அந்த ஒரு மெயில் சென்ட் பண்ணுறீங்க, பண்ணி முடிச்சுட்டு மெயில் சென்ட் பண்ணுறீங்க. அந்த மெயில் சென்ட் பண்ணுறதுக்குன்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். அதுக்கப்புறம் அதை வந்து இன்னொருத்தவங்க ரீச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துலையும் வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், பவர் கனெக்ஷன் வேணும், அந்த மேனேஜர் அவைலபிளாக இருக்கணும், அதை கரெக்டாக டைமுக்கு பார்க்கணும், அதை வந்து அப்ரூவ் பண்ணணும். உங்களை மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம், அதில் வந்து வா இவர் பண்ணது சூப்பராக இருக்குது அப்படின்றது ஒரு அப்ரூவல் கிடைக்கணும். ஸோ நீங்கள் பண்ண வேலை பர்ஃபெக்டாக இருந்தாலும் நம்மளை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே, இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் எல்லாம் நம்மளை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ், அருள், க்ரௌன் சக்ரா நல்லா இருக்குது, அதெல்லாம் இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவர் ஆகும். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க, நான் இவ்வளோ வேலை செஞ்சு எனக்கு என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, என்னடா நடக்கவே மாட்டேங்குது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எல்லாருக்கும் நல்லாயிருக்கு, எனக்கு நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அப்போது இல்லாதப்போ நடக்காதப்போ அந்த பிளெஸ்ஸிங்ஸில் குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸை ரீச் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு சாமி கும்பிட்றது, ஏஞ்சல்ஸை வேண்டுறது, ஒரு கைடன்ஸ்க்கு எதிர்பார்க்கறது, இது எல்லாமே வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ், அந்த பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ குரு பூர்ணிமான்றது வந்து நம்ம குருவோட நமக்காக வந்து நல்லதை நினச்சி சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் அவங்கள்கிட்ட போய் நீங்கள் டைரெக்டாக வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் பண்ணுறது, இதுதான் இந்த குரு பூர்ணிமாவோட அருமையான டே. இன்றைக்கி வந்து அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஹீலிங் செஷன் இருக்குது, சாக்ரல் சக்ராவோட ஹீலிங். சாக்ரல் சக்ராவோட ஹீலிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, நம்மளோட தடைகள்லாம் நீங்கிறதுக்கு. சாக்ரல் சக்ரா பிளாக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும் நினச்சிட்டே இருப்போம், நகர்ந்து போயிட்டே இருக்கும், நடக்காத மாதிரியே இருக்கும், ரொம்ப டிலே ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த சாக்ரல் சக்ரா ஹீலிங் பண்ணுறப்போ அந்த தடங்கல்கள் குறையிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீலிங் செஷன் இருக்குது. ரேக்கி கிளாஸும் வந்து இந்த மந்த் இருக்குது. ரேக்கி கிளாஸில் யாரெல்லாம் ஜாயின்
ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க், அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே டேட் அண்ட் டைம் இதெல்லாம் வந்து கரெக்டாக நோட்டிஃபை பண்ணிக்குவாங்க. ரேக்கி கற்றுக்கோங்க, அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து டைரக்டாக நமக்கு யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் அந்த கனெக்ஷன்ஸை ஏற்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு அருமையான சப்போர்ட்டிவான சிஸ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்பர் 1, 2, 3 இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு உண்டான கைடன்ஸ் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் கைடன்ஸ். அதுக்கு முன்னாடி மைண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு நம்பரை நினச்சிட்டு ரிலாக்ஸ்டாக நீங்கள் இந்த வீடியோ வேணால் கூட லைட்டாக பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரு சின்ன ப்ரே பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட குலதெய்வம் யாரையாவது நினச்சிக்கோங்க. நீங்கள் யார் கூட டீப்பர் கனெக்ஷன்ஸ் இருக்கோ, உங்களோட ஏஞ்சல்ஸ் யாரை வேணாலும் நினைங்க. உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸை நினைங்க. மை டியர் கார்டியன் ஏஞ்சல்ஸ், எனக்கு வந்து இந்த வாரத்துக்கு உண்டான கைடன்ஸ் கொடுங்க. இது ஒரு சின்ன கைடன்ஸ். நமக்கு வந்து லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளோட லைஃப்பில் பண்ணுறப்பே அது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து நமக்கு ஃப்யூச்சரில் கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவான கைடன்ஸ் காண்ட உண்டான மீனிங்கு. ஸோ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ரே பண்ணியிருப்பீங்க, மனசார ப்ரே பண்ணியிருப்பீங்க. இந்த சந்தேகம் இல்லவே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா ஏஞ்சல் ஆஃப் லவ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஏஞ்சல்ஸோட லவ், ஏஞ்சல்ஸோட ஒரு ஆறுதல், ஏஞ்சல்ஸோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு ஒரு கஷ்டமான டைமில் அவங்களோட ஒரு சப்போர்ட்டு அப்படி வந்து நல்லாவே கிடச்சிருக்கு. அப்படி அவங்களோட சப்போர்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ ஏஞ்சல் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை டச் பண்ணி அப்படி வந்து நம்மளால் பண்ணுவாங்க, நம்மளால் சென்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஏஞ்சல்னால் எப்படி வருவாங்க, மக்கள் மூலியமாக தானே வருவாங்க. நம்ம கூட சுற்றி இருக்கவங்க தான் ஏஞ்சல்ஸும், நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் காட்ஸும், நம்மளை சுற்றி இருக்கவங்க தான். ஸோ அதில் ஏஞ்சல்ஸோட குவாலிட்டிஸ் இருக்க மக்களோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும், அவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்கிற மாதிரி இருக்குது, இது நடக்காதுன்னு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க, ஐயோ இது எங்கே நடக்க போகுது போ அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குது நீங்கள். ஸோ அந்த நம்பிக்கையில் நீங்கள் இழக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டுலாம் உட்கார வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். கண்டிப்பாக ஆக்ஷன் பேஸ்டாக மாறுங்க. எந்த விஷயம் அச்சோ நடக்குமா, இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறத விட இதை எப்படியாவது நடத்தி காட்டணும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு ஆக்ஷன் பேஸ்டாக எடுங்க. அதாவது இது இதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும், எங்கே வெளியே போகணும், யாரை மீட் பண்ணால் இந்த விஷயம் நடக்கும், இதுக்கு என்ன பொருள் வாங்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுள்ள என்ன விஷயம் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்குண்டான ஆக்ஷன் பேஸ்டான ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கனால, அவங்களோட லவ் இருக்கனால உங்களை வந்து ஒரு மீட் பண்ணுறவங்க, பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீட் பண்ணுறவங்களோட ஹெல்ப் கேட்குறவங்களோட ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம். சில இடத்துல வந்து இப்படி பண்ணியும் அது வந்து கிடைக்கல, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, அது பண்ணியும் வந்து கிடைக்காம போகுது இந்த வாரம் அப்படின்னா அதுக்கும் சுத்தமாக கவலைப்படாதீங்க, அதை விட பெட்டராக தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுது. கிடைக்கல இந்த வாரம் அப்படின்னா
ரொம்ப சூப்பராக கிடைக்க போகுது. நமக்கு தெரியாது, நம்ம வந்து எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இதை விட பெட்டரான விஷயம் நம்மளோட லைஃப்பில் கிடைச்சிடும். நீங்கள் உங்களோட பாஸ்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டீப்பாக யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, ஆனால் அதை விட பெட்டர் விஷயம் கொஞ்ச நாள் கழித்து கிடைச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இருக்குது. சில இந்த பக்கம் போகலாமா இல்லை இந்த பக்கம் போகலாமா, எந்த டைரக்ஷனில் போகிறது, அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இப்போ இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ்டே ஆக வேண்டாம், ஆக்ஷன் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு வந்து பெட்டர் டைம் கிடைச்சிரும். இப்போ வேலை ரிலேட்டடான விஷயங்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்லா அமையும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒர்க் தான் பண்ணும், அதாவது தேடல் தான் ஆரம்பிக்கணும். சர்ச் எங்கே நம்ம சர்ச் பண்ணணும், எங்கே வந்து நம்ம ரெசியூம் கொடுக்கணும், ஸோ இந்த எந்த கம்பெனியை சர்ச் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட தேடலை தான் நீங்கள் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால நீங்கள் தேடல் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சூப்பரான டைம் இது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து ரொம்ப அழகாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து லாஸ்ட் வீக்ஸ், அதுக்கு முன்னாடி வீக்ஸ் நடந்திருந்தாலும் லாஸ்ட் ஒரு 20 days 18 சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணி கரெக்டாக திருப்பி பேக் டு ஃபார்ம் கொண்டுட்டு வரத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு. ஓகே, இப்போ நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம். பார்ட்னர் கூட பெட்டர் லைஃப் இருக்கும். ஒரு கேரிங்கான ஹஸ்பண்ட், கேரிங்கான ஒய்ஃப், கேரிங்கான லவ்வர், இந்த விஷயங்கள், சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கேரிங் கனெக்ஷன்ஸ் ஏற்படும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த கனெக்ஷன் ஏற்படும், ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட சோல்மேட் ரிலேஷன்ஷிப் இதுக்கும், இப்போ மேரேஜ் ஆகாதவங்க சிங்கிளாக இருக்கவங்களுக்கு அவங்களோட க்ளோஸ்டு ஒன்ஸில் சொல்கிறேன், ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேரிங்கை வந்து நீங்கள் ஷோ பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக உங்களோட லவ்ட் ஒன்ஸை கண்டுக்காமல் இருக்கீங்க. இவர் தான் நான் இருக்கட்டும் பெண்ணை அப்படின்ற மாதிரி, இவ தானே அவள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பா, இப்போ என்ன அவசரம், அவளுக்கு என்ன தப்பு போய் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேர்லெஸ்னஸ், அந்த லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டுக்கலை, அவங்கள வந்து டேக் கேர் பண்ணல, என்னமோ பண்ணிட்டு போகிறோம், அவங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. மேபி ஒரு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கலாம், எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கிஃப்டிங், ஏதாவது பூவாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன கிஃப்டிங் வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் எதுவுமே நீங்கள் கேர் பண்ணல, அப்படியே டபக்குன்னு போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க, உங்களோட ஒரு உலகத்தில் வந்து இருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தை இந்த வாரம் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா நல்ல கேரிங்கான பர்சன் கூட இருக்காங்க, அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்குது, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரில. நீங்கள் வந்து உங்களோட லவ்டு ஒன்ஸை டேக் கேர் பண்ணாமல் இருக்கீங்க, புரிஞ்சுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதாவது லவ் லாங்குவேஜஸ்னு 5 லவ் லாங்குவேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு லாங்குவேஜும் டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தான் எனக்கு தெரியும், இதுதான் என்னோடய லவ் லாங்குவேஜ் அப்படின்னா, அவங்க வந்து வேறு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் பேசுவாங்கன்னா எப்படி, ரெண்டு பேரும் நல்ல லாங்குவேஜ் தான், ஆனால் நீங்கள் பேசுறது எப்படி அவருக்கு புரியும், அவர் பேசுறது எப்படி உங்களுக்கு புரியும், அந்த மாதிரி இருக்குது. அதாவது இதை என்ன எப்படி சொல்லான்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து உட்காந்து பேசுனா தான் உங்களுக்கு பிடிக்கும், இதுதான் என்னோட லவ் லாங்குவேஜ். நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இப்போ கூடயே தானே இருக்கீங்க, என்ன பேசணும், என்னத்தை பேசுறது, உங்கள் வீட்லேயே தானே இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களோட லாங்குவேஜ். பட் உங்களோட லாங்குவேஜ் என்ன, கூட உட்காந்துருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை,
வந்து பேசுங்க, ஒரு மனசு விட்டு பேசுறது, ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறது, பிரச்சனைகளை பேசி தீர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணுங்கிறது இன்னொரு பர்சனோட லவ் லாங்குவேஜ். ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் லவ்ன்றது உள்ளே இருக்குது, ஆனால் வெளிப்படுத்துகிற அந்த லாங்குவேஜ் மூலிமா வெளிப்படுத்துறது கம்யூனிகேஷன் வந்து மாறி இருக்குது. ஸோ இதை வந்து உங்களோட பார்ட்னருக்கு எந்த லவ் லாங்குவேஜ் தெரியுமோ அதே லவ் லாங்குவேஜை நீங்கள் பேசுங்க. அப்போ வந்து உங்களோட இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகும். ஸோ இதை வந்து புரிஞ்சிக்காமல் போகிற நிலைமை தான் ஜாஸ்தி இருந்துட்டுருக்கே தவிர லவ்ன்றது வந்துருக்கு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வாரம் ஒரு பர்ஃபெக்ட் டைமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களோட பார்ட்னருக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேல் இவரோட ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜிஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ஷன். அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ஷன் நமக்கு ஒன்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலே நம்ம நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நமக்கு சக்ஸஸை கொடுக்கும், அந்த தடைகள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும். ஸோ ஆர்கேஞ்சல் மைக்கேலோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணலாம். உங்களுக்கு கிறிஸ்டல் பேஸ்ன்னு பார்த்தா கிளியர் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ணுங்கள். கிளியர் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டியை குறிக்கும், தேர்ட் ஐ சக்ராவோட பேலன்சிங்கை குறிக்கும். ஸோ கிளியர் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் முடிஞ்சிருந்தது கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட யூசேஜ், அதாவது பக்கத்தில் அதிகம் வச்சுக்கோங்க, தூங்குறப்போ உங்கள் ரூமில் வச்சுக்கோங்க, இல்லை பிரேஸ்லெட் ஃபார்மில் வச்சுருந்தீங்கன்னா கையில் போட்டுக்கோங்க. ஸோ கிளியர் குவார்ட்ஸ் வந்து நல்ல ஒரு தெளிவு நிலையை கொடுக்கும், ஒரு குழப்பிக்க மாட்டீங்க, ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதுனா டக்குன்னு முடிவெடுப்பீங்க, தெளிவாக பேசுவீங்க, நீங்கள் நினைக்கிறத கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து கிளியர் குவார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வாரம் வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஒரு அவுட்டிங் போகிறது, ஒரு வேலையாக வெளியே போகிறது, கண்டிப்பாக ஒரு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து, அதாவது ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது பக்கத்து ஊரில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது, இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து தனியாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். நீங்கள் தனியாக போகிறத விட ஃபேமிலியோடு சேர்ந்து போனீங்க அப்படின்னா இன்னமும் பெட்டராக இருக்கும். பட் வெளியே போயிட்டு வருவீங்க, அது வந்து பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ யாரையாவது மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடியும். ஓகே, நம்பர் 3 நினச்ச உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் த்ரீக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். லேட் ஆகுதுன்னு அவசரப்படாதீங்க. ஓகே, யாருங்க நம்ம தீ நினச்சது, நீங்கள்லாம் கண்டிப்பாக ஃபுல் மூன் டே ஹீலிங் அட்டன் பண்ணுங்க, பர்ஃபெக்டாக வந்துருங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு மூன் எனர்ஜி பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க போகுது, இந்த ஃபுல் மூனுக்கு நல்ல எனர்ஜி சப்போர்ட் பண்ண போகுது. அப்போன்னா என்ன அர்த்தம்னா, என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, அன்றைக்கி வந்து உங்களோட வேண்டுதல்கள் வைங்க, உங்களால் ஒரு ஃபாஸ்டிங் இருக்க முடியும், சின்ன சின்ன விரதங்கள், ஹெல்த்தியாக உங்களால் இருக்க முடியுன்றவங்க வயசானவங்க பண்ண வேண்டாம். ஸோ உங்களால் ஃபாஸ்டிங் இருக்க முடியும்னா அவங்க ஃபாஸ்டிங் இருங்க, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, வீட்டில் சாமி கும்பிட்றது, ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, இந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு உங்களோட விஷஸ், உங்களோட ஆசைகள், இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு கோல் செட்டிங், இதெல்லாம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு வந்து
இதுக்குண்டான இன்டென்ஷன்ஸை வைங்க. அதாவது அன்னைக்கு நீங்கள் அப்படியே மாங்க மாங்கன்னு வேலை செய்கிறத விட மீதி நாளெல்லாம் வேலை செய்யுங்க, அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் போடுங்க, எல்லாமே பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள். பட் அந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு மட்டும் இதுக்கு உண்டான இன்டென்ஷன்ஸு மைண்டில் ஒர்க் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வேண்டாம், மைண்டு ஒர்க் அவுட்டாக அன்றைக்கி ஜாஸ்தியாக கொடுங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸ், உங்களோட விஷஸ் இதெல்லாம் நடக்கணும், இந்த மாதிரி நடந்துட்ட மாதிரி. ஸோ எவ்வளோ இல்லை, நான் உங்களுக்கு இது கூட சொல்லியிருக்கேன்ல, பேலீஃப் பரிகாரம் சொல்லியிருக்கேன்ல, பிரியாணி இலை பரிகாரம், இல்லைனா இந்த வீடியோவில் லிங்க் நான் கொடுக்க சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், விஷஸ் பயங்கரமாக ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு. ஃபுல் மூன் டேக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்னையிலேருந்து அந்த பேலீஃப் பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள், பயங்கரமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு இந்த ஃபுல் மூன் டே எனர்ஜி பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ஹாப்பி டைமாக இருக்கும். இது மெயினாக மேரேஜ் விஷயத்துக்கெல்லாம், மேரேஜ் ஜாபுக்கு, பணம் வந்து வர வேண்டிய பணத்துக்கு, இந்த விஷயங்களுக்கு நீங்கள் மெயினாக இந்த ஃபுல் மூன் டே விஷஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பேலீஃப் பரிகாரம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்கள் பேர்ன் பண்ணுங்கள். நான் மேபி மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறேன், பேலீஃப் பரிகாரம் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நான் இந்த ஃபுல் மூன் டே நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், சாக்ரல் சக்ராவோட ஹீலிங், சாக்ரல் சக்ரான்றது வந்து நம்மளோட லோவர் அப்டமனில் இருக்குது, செகண்டாக இருக்கிறது தான் சாக்ரல் சக்ரா. ஸோ சாக்ரல் சக்ராவோட தடைகள் நீக்கிறதுக்கு தான் இந்த ஃபுல் மூன் டேவோட ஹீலிங் செஷன் வச்சு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த செகண்ட் சக்ரா, உங்களுக்கு கார்டு எவ்வளோ கிளாரிட்டி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை, ஏன்னா லைட்டிங் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ஸோ இந்த சாக்ரல் சக்ராவோட ஹீலிங் தான் உங்களுக்கு தேவை, செகண்ட் சக்ரா ஹீலிங், சாக்ரல் சக்ரா ஹீலிங் தான் உங்களுக்கு தேவை. ஸோ முடிஞ்சவங்க இந்த ஃபுல் மூன் டே அட்டன் பண்ணி சாக்ரல் சக்ரா ஹீலிங் பண்ணுங்கள். ரேக்கி கற்றுக்கிட்டவங்க மறக்காமல் நீங்கள் டெய்லியும் பண்ணுறது ரொம்ப பெட்டர், அந்த ஃபுல் மூன் டே அன்றைக்கி மறக்காமல் ஹீலிங் பண்ணுங்கள். அதுக்கு மெயினாக சாக்ரல் சக்ரா ஹீலிங் பண்ணுங்கள். எல்லா சக்ரா பண்ணுறதை விட சாக்ரல் சக்ராக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, எக்ஸ்ட்ரா ஹீலிங் எனர்ஜி சாக்ரல் சக்ரா கொடுங்க. மீதி சக்ராஸ்க்கெலாம் மூணு நிமிஷம் ஹீலிங் பண்ணுறீங்கன்னா, சாக்ரல் சக்ராக்கு மட்டும் அந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு ஆறு நிமிஷம், ஒம்பது நிமிஷம் இந்த மாதிரி ஹீலிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் அருமையாக தடைகள் நீங்கும். ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருக்க கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த விஷயம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாமே இந்த கோர்வையாக வர்றது இதே தான், சாக்ரல் சக்ராவோட ஹீலிங், ஃபுல் மூன் டே எனர்ஜி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து மனசு உங்களுக்கு சரியில்லை தான், கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ப்ரோக்கன் ஹார்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரோக்கன் ஹார்ட்டெல்லாம் இந்த பௌர்ணமியிலே உங்களுக்கு சரியாக போயிடும், அவ்வளோதான். இந்த மூணு நாள், அந்த மூணு நாளை விட்டால் மேக்ஸிமம் ஒம்பது நாள் தான், ஒம்பது நாளில் இந்த மன கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே சைலண்ட் ஆகிடும். அந்த மன கஷ்டங்கள் சைலண்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஃபேவரான ஏதோ விஷயங்கள் வந்து நடக்க போகுது. அது நடக்க போகிறதுக்கு நீங்கள் வந்து திங்கிங், உங்களுக்கு மைண்டு ஒர்க் தான், ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டே இல்லை, இங்கே போகணும், இதை பண்ணணும், அப்போ இந்த ஒர்க் அவுட், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஒர்க்கே இல்லை, உங்களுக்கு மென்டல் ஒர்க்கு தான். அந்த மென்டல் ஒர்க்கு தான் உங்களுக்கு இந்த ஹோல் வீக்கே தேவைப்படுது. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இந்த வாரம் உங்களுக்கு நடந்துடும். அப்போ வந்து அந்த மனசு கஷ்டமாக ஏற்படுற விஷயங்கள், இவங்க இப்படி பண்ண மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறது, இது எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து மூணு நாள் இல்லை மேக்ஸிமம் வந்து ஒம்பது நாள், அதில் வந்து இந்த மன கஷ்டம் வந்து கண்டிப்பாக ஹீல் ஆகிடும், நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஸோ அந்த ஃபுல் மூன் டேவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அன்றைக்கி வந்து உட்காருங்க, ரிலாக்ஸ்டாக வீட்டில் உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், அந்த மூன் கேசிங் பண்ணுங்கள். மூன் கேசிங்னா பௌர்ணமி தெரியுதுல்ல நைட்டு, அப்போ தெரிகிறப்ப உங்கள் வீட்டுக்கு வெளியே எங்கே நின்னோம், ஜன்னலில் தெரிஞ்சாலும் சரி, வீட்டு பால்கனியில் தெரிஞ்சாலும் சரி, மொட்டை மாடியில் தெரிஞ்சாலும் சரி, அங்கே போய் நின்றுட்டு அந்த மூன் வந்து ஒரு அப்படியே பாருங்கள், ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருங்க, ஒன்றுமே மைண்டில் எந்த இதுவுமே இல்லாமல் அப்படியே பிளாங்காக அந்த ஃபுல் மூன் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுங்கள். அப்புறம் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும், உங்களோட என்ன விஷஸோ அதை அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. பேலீஃப் பரிகாரத்தோட பரிகாரமும் அந்த டைமில் வந்து பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப அந்த மன கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஹீல் ஆக ஆரம்பிக்கும், ஹீல் ஆகும்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து ஹாப்பியாக உங்களால் இருக்க முடியும். ஸோ இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு. ஓகே, எல்லோரும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு, அவங்களுக்கும் இந்த வாரத்துக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிராட்டிடியூடாக இருக்கும். ஓகே, மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னா, வீக்லி ரீடிங் கரெக்டாக அந்த வீக்லிக்கு சண்டே பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த ஹோல் வீக்குக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால தான் அந்த பெல் ஐக்கானை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
வாட்ச் பண்ணுங்க. இந்த வாரம் வந்து வீடியோ போட்டதே உங்களுக்கு இருக்க ஒரு உங்களுடைய ஸ்ட்ராங் இன்டென்ஷன்ஸ் தான். இந்த வாரம் வீடியோ வரணும்னு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறீங்கல்ல. ஸோ அந்த இன்டென்ஷன்ஸ்லாம் இந்த வாரம் வந்து வீடியோ வந்தது. ஆக்சுவலாக இல்லைன்னா இந்த வாரம் வந்து எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸே அமையல பாருங்க. இவ்வளோ டிம் லைட்டில் வந்து சுத்தமாக மெகாஃபோனில் ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. பட் உங்களோட இன்டென்ஷன்ஸ் ஸ்ட்ராங் இன்டென்ஷன்ஸ் தான் இங்கே வந்து என்னோட லவ்வையும் மீறி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ எவ்ரி வீக் நான் எப்படியாவது எந்த சுச்சுவேஷன்ஸ் முடியலைனா கூட பண்ணிடணுன்ற ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். பார்க்கலாம் பிளஸ்ஸிங்ஸோடு நமக்கு எல்லாமே நடக்கும். ஓகே, தேங்க்யூ, பை.